அண்டை நாடுகளுடனான நல்லுறவுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் இருதரப்பு ஆலோசனை நடத்தினார். அந்நாட்டின் பிரதமராக மஹிந்த ராஜபக்சே பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இந்த ஆலோசனையை மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அண்டை நாடுகளுடன் நட்புறவையே இந்தியா விரும்புவதாகவும், அந்த அடிப்படையில் இலங்கையுடனான நல்லுறவுக்கு உயர் முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார மற்றும் பாரம்பரிய தொடர்புகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிம்ஸ்டெக், ஐஓஆர்ஏ, சார்க் ஆகிய அமைப்புகளில் இலங்கையுடன் மிக நெருக்கமாக இணைந்து இந்தியா செயல்படுவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இலங்கை பிரதமராக மஹிந்த ராஜபக்சே பதவியேற்றுள்ளதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த காணொலி ஆலோசனையின் கூட்டத்தின் போது வாழ்த்து தெரிவித்தார். आपके लिए रहेगा। वर्तमान स्थिति को देखते हुए मुझे खुशी है कि हम यह वर्चुअल समिट कर रहे हैं। इस समिट के लिए आपने मेरा निमंत्रण स्वीकार किया, इसके लिए मैं आपको बहुत बहुत धन्यवाद देता हूं। मैं आपको प्रधानमंत्री पद ग्रहण करने के लिए बधाई देता हूं। संसदीय चुनावों में एसएलपीपी की भारी जीत के लिए भी आपको फिर से बधाई देता हूं। यह ऐतिहासिक जीत जनता का आपके नेतृत्व में विश्वास दिखाती है। கொரோனா தொற்று பாதிப்புச் சூழலில் இந்த சவாலை எதிர்கொள்வது தொடர்பாகவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.